வணக்கம். நான் உங்கள் வெற்றி சுடர் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். சூப்பராக இருக்கணும். ஒரு பெஸ்ட்டான ஒரு மூமெண்ட்டுங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை. கார்சோன்ஸ்னு திருப்பூரில் ரெண்டு மூணு டைம் வர முயற்சி பண்ணோம், வர முடியலை. பட் இந்த டைம் வந்து நான் யதார்த்தமாக வந்து திருப்பூரில் வந்திருக்கேன். எல்லா சோறுமே வீடியோ போடுவோம்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த டைத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள கார்களுடைய ப்ரைஸ் லிஸ்ட்லாம் நம்ம பார்க்கலாம், தனித்தனியாக வீடியோ வரும். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெரிய லெவலில் ஆஃபரு, நல்ல கார்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. நம்மளுக்கு வந்து இந்த கார் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ, 6,25,000 ரூபா போட்டிருக்காங்க. i20 நம்மளாலலாம் 6,25,000 ரூபா கொடுத்து ஒரு கார் வாங்க முடியல அப்படின்னா, வெறும் 149 ரூபா நீங்கள் வந்து ஒரு குழுக்கள் ஆஃபர் போட்டிருக்காங்க. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இலவசமாக கார் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாமே வந்து இங்கே வந்து ஒரு பிஸ்னஸ் அடிப்படையில் தான் இருக்கும். இருந்தாலும் அந்த பிஸ்னஸ் அடிப்படையிலே ஒரு நல்ல எண்ணத்தோடு செயல்படுறதுக்கும் அந்த வாய்ப்பு ஒரு லக்காக வந்து உங்களுக்கு அமைகிறதுக்கும் இந்த வீடியோ நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். ஆஃபர்கள் அள்ளி தெளிச்சிருக்காங்க. இங்கே வாங்க, அந்த ஆஃபர் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான ஆஃபர்லாம் கொடுத்துருக்காங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு எப்போ போல் வழக்கம் போல் பெரிய லைக் கொடுத்து இந்த வெற்றி சுடருடைய சின்ன இதுக்கு ஒரு என்கரேஜ் கொடுங்க. அடுத்த வீடியோவில் இந்த கார்களுடைய ப்ரைஸ் லிஸ்ட்லாம் பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியாவும் நல்ல ஒரு தகவலும் உங்களுக்கு கிடைக்குங்க. நாங்கள் இந்த வீடியோ பார்க்கலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க அண்ணா? ஆஃபர்லாம் நல்லா இருக்கேண்ணே. நல்லா இருக்கீங்களா? ஆமாம், ஆஃபர்லாம் அள்ளி தெளிச்சிருக்கீங்க. ஆமாம், நான் அள்ளி தெளிச்சு இருக்கிறேன். அது இல்லாமல் வந்து வெற்றி சுடரை வந்து இப்போ சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கார் ஜோனுங்க. நம்ம கார் ஜோன் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பிச்சம்பாளையம் புதூர்லேருந்து ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம வந்து இருக்குங்க. ஓகே, டிஎன் ரோட்டில் ரோடு பேஸ்லேயே இருக்குங்கண்ணா. சரி, வெற்றி சுடர்ண்ணா சொல்லுங்கண்ணா. என்னென்ன இதில் கார்கெல்லாம் நிப்பாட்டி ஷோரூமை தவிர இங்கிட்டு வர்றது கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, என்னென்ன விஷயம்? ஷோரூமில் வந்து நிறைய வண்டி இருக்குது, எல்லாத்துக்கும் நம்ம ஒன் பை ஒன்னாக காமிச்சிடலாம். இதுலேயும் நம்ம கார் ஷோரூமில் என்னென்ன வண்டி இருக்குன்றதையும் காமிச்சிடலாம். இப்போ நம்ம மெயினான விஷயம் என்னென்னா, நம்ம ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி 1 இயர் கம்ப்ளீட் ஆகுதுங்க. ஓகே, அந்த 1 இயர் கம்ப்ளீட் ஆகிறதையும் முன்னிட்டு தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு நம்ம ஒரு குழுக்கள் மாதிரி வச்சுருக்கோம். ஓகேண்ணே. அந்த குழுக்கள் பார்த்தீங்கன்னா எப்படின்னா எல்லாரும் பயன் அடைகிற வகையில் வந்து வச்சுருக்கோம் நம்ம. அது எந்த மாதிரி பயன் அடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 149 ரூபாய்க்கு குழுக்கள் போடுறோம் எல்லாருக்குமே. நம்ம வந்து இங்க வந்து gift குடுக்குறோம். அதெல்லாம் மெயினா நான் ஃபர்ஸ்ட் குடுக்குற இப்போ வந்து பார்ட் 1, நம்ம வெற்றி சுடல பார்ட் 2 எடுக்குறோம். ஆமா, பார்ட் 1ல முதல்ல 5 கார் காமிச்சறோம். ஓகேண்ணா. பார்ட் 2ல அடுத்து வர கார்ஸ் நம்ம காமிச்சறோம். அதல பாத்தீங்கன்னா 149 ரூபாய் போற முதல்ல விழுகிற ஒரு 10 பீப்பிள்ஸ்க்கு வந்து நம்ம கார் குடுக்குறோம். அடுத்து பாத்தீங்கன்னா டிவி குடுக்குறோம். ஓகேண்ணா. அடுத்து மொபைல் போன் குடுக்குறோம். ஒரு 50 பேருக்கு நம்ம வந்து gift குடுக்குறோம். 50 பேருக்கு gift குடுக்குறோம். அதுல 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கார் அந்த காரை நம்ம வந்து ஃப்ரீயா குடுக்குறோம். எவ்வளவு? 25 லட்சம் ரூபாய். 25 லட்சத்தை காரா? ஆமா, 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கார். மதிப்புள்ள கார். ஆமா, 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கார். ரன்னிங் கண்டிஷன்ல கார் வந்து நம்ம கிஃப்டா குடுக்குறோம். அதெல்லாம் மொபைல் போன் 10 பேருக்கு, டிவி 10 பேருக்கு, வாஷிங் மிஷின் 10 பேருக்கு, எல்லாமே லைவா. இப்ப வெற்றி சுடர்ல வந்து குழுக்கள் அன்னைக்கு லைவ் எடுக்க போறீங்க. லைவா நீங்க யார் யார் டோக்கன் எடுக்கிறாங்களோ அந்த பேரை லைவா நம்ம அலௌன்ஸ் பண்ண போறோம். அதுதான், இதுதான் விஷயம். ஏன்னா குழுக்கள்லாம் எங்களுக்கு தெரியாது நடக்குமோ, ஆமா எங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஆமா, அப்படி கிடையவே கிடையாது. வெற்றி சுடரை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கார் ஜோனும் சேனல் இருக்கு, அது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துரும். நம்ம கேட்லாக் நம்பர், ஜிபே நம்பர் எல்லாமே நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துரும். மறக்காம அதை ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க, அப்பதான் தெரியும். வீடியோ மட்டும் பார்க்காதீங்க, கீழே கண்டென்ட் இருக்கும், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சூப்பர். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நம்ம வந்து மெயினான விஷயம் நம்ம இதுதான் பண்றோம். 149 ரூபாய்க்கு நம்ம கொடுக்க வேண்டிய விஷயம் இப்போ இல்லைங்க, எனக்கு விழுகல, நான் என்ன பண்றது, 50 பேர்த்துல நான் ஒரு ஆள் இல்லவே இல்லை, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு வந்து 10,000 மதிப்புள்ள கிஃப்ட் கூப்பன் கொடுக்குறோம். சூப்பர்ண்ணா. அந்த gift coupon பாத்தீங்கன்னா, அவங்க இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல 5 வருஷத்துல எப்ப வேணாலும் கார் வாங்கிக்கலாம். அந்த காருக்கு வாங்கும் போது நம்ம ஒரு ரேட் சொல்றோம் இல்லையா, இப்போ டிஸ்கவுண்ட் பண்றோம். இப்போ பேசுறாங்க, நம்ம ஒரு 4 வருஷம் சொல்றாங்க, ஒரு 3.25 ரூபாய் கார் வாங்குறாங்க, அதை ஃபைனல் பண்றோம். இந்த கூப்பனை கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா எக்ஸ்ட்ரா 10,000 ரூபாய் 10,000 ரூபாய் ஃப்ரீயா கொடுத்துரும். ஆமா, 149 ரூபாய்க்கு 10,000 ரூபாய் இது யாரும் பண்ண மாட்டாங்க. இதுவரை யாரும் பண்ணதில்லை. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஒரு முயற்சி பண்றோம். கண்டிப்பா வந்து மக்கள் உங்க சப்போர்ட் எனக்கு கண்டிப்பா தேவைப்படும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த நீங்க செலவு பண்ற 149 ரூபாய்க்கு ஒரு 10,000 ரூபாய் ஒர்த்து இல்ல. நம்ம கூப்பன் கொடுக்குறோம், அது இல்லாம கிஃப்டும் கொடுக்குறோம். 5 வருஷத்துல ஏங்க, நான் கார் வாங்கலைங்க, எனக்கு கார் வாங்க வசதி இல்லைங்க, கிஃப்ட்ல உழுந்தா எனக்கு கொடுங்க, இல்லாட்டா நான் என்ன பண்றது அந்த கூப்பன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவலையே படாதீங்க. உங்க பையனோ பொண்ணோ அண்ணன் தம்பி நீங்க யாருக்கு வேணா அந்த கிஃப்ட கொடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர்ண்ண. இப்ப இதுல என்னன்னா, 2,5 லட்சம் போயிட்டு இருக்கு. சரிங்களா, நம்ம இதுக்கு ஃப்ரீயா குடுக்கறோம்.
சூப்பர். இது வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சென்னை நம்பர் ஒன்னு தான் இருக்குங்க. சென்னை நம்பர் கொடுக்குறா, ஃபிளட் பண்ணி கொடுக்க நினைச்ச வேண்டாம். இது சிவகங்கை நம்பருங்க. ஒரு ஓனர் வண்டி, டீசல் வண்டி. இதுவும் மார்க்கெட்ல 1.5-2 லட்சம் போயிட்டு இருக்கு. நம்ம இதுவும் ஃப்ரீயா கொடுக்குறோம். அது எல்லாம் பாத்தீங்கன்னா என்னடா ஐயா நிப்பாட்டிக்கு ஏதோ 1 லட்சமோ 2 லட்சம் வண்டி நினைச்ச அப்படின்னு நினைப்பீங்க. ஆமா, இது 2018 மாடலுங்க. 18னா இது 2018 மாடலு. நம்ம இதுவும் வந்து ஃப்ரீயா கொடுக்குறோம். ஓகே, லேட்டஸ்ட் வண்டி தான். இது வந்து பீட்டுங்க. இது வந்து இதுவும் லோ பட்ஜெட் வண்டி தான். நம்ம இதுவும் ஃப்ரீயா கொடுக்குறோம். ஃபோர்ட் ஃபியஸ்டா இருக்கு. நம்ம அதுவும் ஃப்ரீயா கொடுக்குறோம். இவ்வளவுதான் ஃப்ரீயா கொடுக்குறீங்களா? ஆமா, இதெல்லாம் அந்த குழுக்கல்ல குழுக்கல்ல. அதாவது எப்படின்னா அந்த 25 லட்சம் மதிப்புல இதெல்லாம். அதான் இதுல ஒரு பாட்டு தான். இன்னும் நெக்ஸ்ட் பாட்டு இன்னும் இருக்கு. ஓகே, அந்த காரை வந்து ஒரு காரா இல்ல, மதிப்பு 25 லட்சம் மதிப்புல ஒரு கார் கிடையாது. அந்த மதிப்பு ஒரு ஆளுக்கு கொடுத்து என்னென்ன பேசுறேன், எல்லாத்துக்கும் கொடுக்கணும் இல்லையா? அதனால எல்லாருக்கும் ஒரு லக்க ஒரு பல பேருக்கு கொடுக்குறீங்க. நிறைய பேர் கேட்பீங்க, எல்லாமே ரன்னிங் கண்டிஷன் வண்டி தான். ஓகே, நீங்க மெக்கானிக் வச்சு செக் பண்ணி கூட நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க செக் பண்ணி கூட நீங்க எடுத்துட்டு போய்க்கலாம். ஓகே, தாராளமா வந்து நீங்க நம்பி எடுத்துட்டு போகலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டவுட் இருக்குங்க. அதாவது எப்படின்னா, எப்படி நான் கூப்பனை பெறுறது, எப்படி நான் ஜிபே பண்றது, இதுல நேர்ல வரணுமா, நான் வெளியூர்ல இருக்கிறேன், என்னால பார்க்க முடியல, இல்ல நான் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நீங்க வந்து டவுட்டே பட வேண்டாங்க. ஆபீஸ்ல கீழே 3 நம்பர் கொடுத்துருப்போம். ஜிபேக்குன்னு தனியா 5 நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த 5 நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணா நீங்க ஜிபே பண்ணலாம். அந்த நம்பருக்கு எந்த நம்பர் ஜிபே பண்றீங்களோ அந்த நம்பருக்கு உங்க ஆதார் கார்டை, அந்த ஜிபே பண்ண ஸ்கிரீன்ஷாட்டையுமே, உங்க ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அதையும் நீங்க இன்க்ளோஸ் பண்ணி வச்சு அமைச்சிருங்க. நாங்க என்ன பண்றோம்னா, அந்த கூப்பனை ஃபில்அப் பண்ணி டோக்கன் நம்பரை உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப்லயே அனுப்பிச்சிருவோம். நீங்க நேர்ல எப்ப வந்தாலும் அந்த டோக்கன் நம்பர் சொல்லி வாங்கிக்கலாம். இல்ல சப்போஸ் நான் டோக்கனை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, நீங்க வந்து உங்க ஆதார் கார்டையோ நம்பரையோ உங்க மொபைல் நம்பர் சொன்னா நாங்க இங்க சிஸ்டம்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். நீங்க எப்ப வேணாலும் அதை வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். எந்த டவுட் ஆனாலும் ஆபீஸ்ல கீழே நம்பர் டிஸ்கஷன் கொடுத்துருக்கோம். அதை வந்து மறக்காம கால் பண்ணி கேட்டு என்ன டவுட் ஆனாலும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஓகே, நம்ம ஆபீஸுங்க, நம்ம ஆபீஸ் பார்க்காதவங்க பாத்துக்கோங்க. இதான் நம்ம ஆபீஸ், மெயின் ரோட்ல இருக்கு. இதான் நம்ம கூப்பனு. நம்ம கூப்பன்ல நம்ம போட்டிருக்க மாதிரி நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே இருக்குங்க. நம்ம இதுல லைவாவே காமிச்சிடலாம். இது எல்லாமே இமேஜோ நம்ம இருக்கு காமிச்சிடலாம். கார் மட்டும் இல்ல தரீங்க, எனக்கு கார் ஓட தெரியாதுங்க, எனக்கு ஏதாவது பைக்கு ஸ்கூட்டர் ஏதாவது கொடுங்க, அந்த மாதிரி கேட்க சில பேர் இருப்பீங்க. அவங்களுக்காகவே நான் பழைய ஸ்கூட்டரு, அதாவது பழைய ஸ்கூட்டர் மீன்ஸ் 2020 மாடல், 2014 மாடல் ஸ்கூட்டர் எல்லாம் இருக்குங்க. ஓகே, நம்ம அதுவுமே எனக்கு வேணும்ன்றவங்க ஆப்ஷன்ல வாங்கிக்கலாம். எனக்கு டிவி வேணாங்க, அந்த பைக் கொடுங்க. ஓ, அங்க ஒரு ஆப்ஷன் வைக்கிறீங்க? ஆப்ஷன் வைக்கலாம், குடுக்கறதா வாங்கிக்கலாம். ஒரு இல்ல, ஒரு 20 பேருக்கு வந்து நம்ம அந்த மாதிரி ஆப்ஷன் வைக்கிறோம். அந்த ஆப்ஷன் வைக்கும் போது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்ஷன் நீங்க நாங்க கேட்போம், உங்களுக்கு இது வாங்கிக்கிறீங்களா, இல்ல இந்த பொருள் வேணுமானா, இல்லங்க எனக்கு இந்த பொருள் கன்வீனியன்டா இருக்கு வாங்கிக்கிறேன்னா, நம்ம அதுவும் பண்ணிக்கலாம். எல்லாமே லைவா தான் பண்றோம். இதுல எதுவுமே ஹிடன் ஒர்க் எதுவுமே கிடையாது. எல்லாமே லைவா நம்ம சேனல்ல பிளே பண்ணி காமிச்சிருவேனே. ஆமா, நம்ம சேனல்ல லைவா காமிப்போம். கண்டிப்பா டோக்கனை நாங்க எடுக்க மாட்டோங்க. கஸ்டமர் உங்களை தான் நிக்க வச்சு எடுக்க போறோம். நீங்க எடுக்கிற கூப்பனை நீங்களே தான் டிஸ்பிளேல காட்ட போறீங்க. நீங்க காட்டுறதா மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். சரி, பாக்கலாம். நம்ம இப்ப இது நம்ம ஆபீஸ் பாத்தீங்கன்னா, நம்ம ஆபீஸ்ல என்னென்ன வண்டி இருக்குன்றத நம்ம பார்ட் 2ல பாத்திரலாங்க. இது நம்ம ஆபீஸ்ல எர்டிகா இருக்கு, வோக்ஸ்வாகன் போல இருக்கு, ஸ்விஃப்ட்ல மொத்தம் 8 வண்டி இருக்கு. ஸ்விஃப்ட் டிசைர் 8 வண்டி இருக்கு. செவலட் பீட் இருக்குது, செவலட் பீட்ல 2017 மாடல் இருக்குது. அமேசு, பிரீசா, எஸ்கிராஸ் இன்டீரியர்லாம் நம்ம வந்து பண்ணி தான் கொடுக்குறோம் எல்லா வண்டிக்குமே. என்னடா துடைக்காம இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டாம். எல்லாமே இந்த மாதிரி பண்ணி டெலிவரி கொடுக்கும்போது இந்த மாதிரி நீட்டாக கொடுத்துருவோம் நம்ம. இது லோக்கல் நம்பர் ஸ்விஃப்ட் தாங்க. இது அடுத்த வீடியோவில் பார்த்தலாம். நம்மகிட்ட ஹோண்டா, அமேஸ் ஆட்டோமேட்டிக், திருப்பூர் நம்பர், சிங்கிள் ஓனர், டீசல் வேரியன்ட் இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சுனர் லேட்டஸ்ட் இருக்கு, மரோசா இருக்குங்க, அப்புறம் எர்டிகா இருக்கு, அப்புறம் பிரீசா இருக்குங்க. பிரீசா 2 வண்டி இருக்குது, ஸ்காடா ராபிட் இருக்கு, ஸ்விஃப்ட் டிசைர் 2019 டீசல் வண்டி ஆட்டோமேட்டிக் இருக்குங்க. அது எங்கேயுமே இல்லை, லேட்டஸ்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது நம்ம கிட்ட அவைபிளா இருக்கு, நம்ம அதுவும் பாத்திரலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா ஹோண்டா அமேஸ்ல பெட்ரோல் வண்டி இருக்குதுங்க, அப்புறம் டாடா டிகார் இருக்குங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட டஸ்டர் இருக்குங்க. டஸ்டர் வந்து 2018 மாடல் லேட்டஸ்ட் இருக்குங்க. எல்லாமே நம்மகிட்ட லேட்டஸ்ட் வண்டி, கஸ்டமர் டைரக்ட் ஆர்சி ஒன் வெஹிக்கல்ஸ் தான் நம்மகிட்ட இருக்கு. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இன்டர்மீடியட்ல யாருமே கிடையாதுங்க, டைரக்ட் ஆர்சி ஒன் தான். i20 டீசல் இருக்கு, i20 பெட்ரோல் இருக்கு, ஸ்விஃப்ட் டிசைர் பெட்ரோல் இருக்கு, அப்புறம் பாத்தீங்கன்னா ஓக்ஸோ ஒன் ஆமியோ இருக்கு நம்ம கிட்ட, அப்புறம் வந்து ஸ்விஃப்ட் டீசல் இருக்குது. நம்ம கிட்ட செலரி ஆட்டோமேட்டிக் லோக்கல் நம்பர் இருக்குது, சென்னை நம்பரும் இருக்கு, லோக்கல் நம்பர் இருக்கு, ஆட்டோமேட்டிக். ஆனா அது பொலினா டீசல் இருக்கு, 53,000 ஓடின வண்டி. ஸ்விஃப்ட் டீசல் இருக்கு, பெட்ரோல் இருக்கு, நம்மகிட்ட லோக்கல் நம்பர் இருக்கு. அப்புறம் இன்னும் வண்டி எல்லாம் இருக்கு, நான் அதை சொல்றேன், உண்மையா சொல்றேன். ஓகே, நீங்க நிறைய வண்டி நிறைய இடங்களுக்கு போயிருப்பீங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நீங்க சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். எக்ஸ்பீரியன்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து ஆஃபர் போட்டது. ஏன்னா ஆஃபருங்கிறது நிறைய பேர் நினைப்பாங்க நம்மளுக்கு வந்து அவங்க ஏமாத்துறாங்க, அதெல்லாம் கிடையாது. ஆனா ஒரு ஒரு 20 பேருக்கோ ஒரு 50 பேருக்கோ ஒரு லக்கு கிடைக்குதுல்ல. ஆனா கண்டிப்பாண்ணா, 149 ரூபான்றது யாருமே வந்து பெரிய விஷயம் கிடையாதுண்ணா. அந்த 149 ரூபாய்க்கு ஒரு காரோ, ஒரு பைக்கோ, ஒரு ஸ்கூட்டரோ இன்னைக்கு அவங்களுக்கு வந்து அது பெரிய விஷயமா இருக்கு.
நடைமுறை செலவு தான் கண்டிப்பாண்ணா கண்டிப்பாண்ணா சப்போஸ் அதாவது அவங்களுக்கே தெரியும் மக்களுக்கு தெரியும் எப்படின்றத அவங்க லைவா பார்ப்பாங்க இல்லையா அதை உணரும் போது கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாங்க நம்ம அதுக்கு அடுத்த ஒரு கேள்விண்ணே சொல்லுங்க எல்லாருமே பிசினஸ் பண்றது சம்பாதிக்கத்தான் கண்டிப்பாண்ணா பிசினஸ்னா லாபம் இருக்கணும் அப்படி இல்லைன்னா அது பிசினஸ் கிடையாது கண்டிப்பா அதுல ஒரு நேர்மை இருக்கணும்ல நம்ம ஷோரூமை பத்தி ஒரு எவ்வளவுக்கு கரெக்டான விஷயம் கேக்குறீங்கன்னா இப்போ எங்கிட்ட இது வந்து சென்னை நம்பர் தானே ஓகேங்களா இது பிளட் வண்டியான அடுத்த க்வெஸ்சன் வரும் ஆமா ஷோரூம்ல போய் செக் பண்ணிட்டு நான் ஃப்ளட்னா நீங்க சொல்லுங்க நான் கேக்குறேன் ஓகேண்ணா ரெண்டாவது திருப்பூர் நம்பர் எங்கிட்ட இருக்குண்ணா ஓகே ஓகேங்களா மோஸ்ட் ஆஃப் வெஹிக்கிள் 80% வெஹிக்கிள் எங்கிட்ட லோக்கல் நம்பர் தான் இருக்குண்ணா சரிங்க சென்னை நம்பர் கம்மியா தான் வச்சிருக்கேன் நான் இதோட ப்ரூஃப் என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்க்கெட்ல நீங்க ஓஎல்எக்ஸ் இருக்கு இன்னைக்கு ஸ்பின்னி இருக்கு எல்லாமே இருக்கு எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிரைஸ் கம்பேர் பண்ணுங்க எங்கிட்ட கேட்லாக் இருக்கு நான் கேட்லாக் வச்சிருக்கேன் ஆமா கேட்லாக்ல நீங்க கம்பேர் பண்ணுங்க பிரைஸ் ஏதாவது அதாவது இல்லைங்க நீங்கள் போட்டிருக்க மாடல் போட்டிருக்க வேரியன்ட் போட்டிருக்க கிலோமீட்டரில் யாராவது ஒருத்தர் வந்து கம்மியாக போட்டிருக்காங்கன்னு அதை அதை ஷோ காப்பீங்க அதோட 10% கம்மியாக தரேன் ஓகேண்ணா ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுறது லாபம் பண்ண தான் இப்போ நீங்கள் கேட்டீங்க லாபம் தான் அதாவது யாருமே நஷ்டம் தொழில் பண்ண மாட்டாங்க லாபத்துல மார்க்கெட்ல இன்னைக்கு எல்லாமே ஆன்லைன் ஆகி போச்சுன்னா அந்த ஆன்லைன்ல நம்ம என்ன பெட்டரா தரோன்றதான் விஷயம் கரெக்ட்டா நான் கேக்குறேன் ஆமா இப்போ என்னன்னா நமக்கு கிலோமீட்டர் கம்மியான ஓடுன வண்டி இருக்கு இன்னொன்னு கேப்பீங்க ஏங்க 6 லட்சம் சொல்றீங்க ஷோரூம்ல வந்த ரேட்டு அந்த அப்ப அந்த ரேட்டு தான் நான் ஷோரூம்ல போய் வண்டி வாங்கிக்குவேன்னு ஒரு எல்லாருமே அந்த கேள்வி வரும் அந்த கேள்வி கேட்கற எல்லாத்துக்கும் சொல்லல சில பேர் வந்து கேப்பாங்க என்னப்பா நீ ரேட் போட்டிருக்க அப்படின்றக்காக மட்டுமே இந்த வீடியோ கூட நீங்க வச்சுக்கோங்க இந்த வண்டி ஆல்டோ கேட்டன் தமிழ்நாட்டுல எந்த பிரான்ச்ல வேணாலும் நீங்க போய் கொட்டேஷன் வாங்கிட்டு வாங்க அந்த கொட்டேஷன் வந்து இந்த வண்டிக்கு 50,000 கம்மியா தரேன் 50,000 நீ எப்படிப்பா தருவ அப்படின்னா யாரு அந்த வண்டி வாங்குறீங்களோ அவங்க பேர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தரேன் ஃபர்ஸ்ட் ஓனர் 1000 அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஓனருங்க அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஓனர் இன்னைக்கு இன்வாய்ஸ் வாங்கிட்டு வாங்க அந்த இன்வாய்ஸ்ல தான் 50,000 கம்மியா தரேன் இது எதுக்காகன்னா கேக்குறவங்களுக்கு என்னால இதுவும் செய்ய முடியும்ன்ற ப்ரூஃப் இந்த கேள்விக்கு நான் கேட்ட கேள்விக்கு தானே சரியான பதில் இதுதான் இது யாரு வேணாலும் இதுவரையும் பண்ணிக்க மாட்டாங்க ஒரு ஷோரூம் வண்டிய புது வண்டிய ஷோரூமோட விலை கம்மியா தருவாங்கன்றத நம்ம பண்ணி கொடுக்குறோம் நம்ம அதை செஞ்சு காமிக்கிறோம் இந்த சப்ஸ்கிரைபருக்கு தொடர்ந்து பயணிக்கிறோம்ல ஆமா அது பாட்டுவோம் நம்ம கிட்ட கேப்பீங்க ஆனா எல்லாமே பார்த்தா ஷோரூம்ல எல்லாம் பெரிய வண்டியா தெரியுதுங்க என்ன பட்ஜெட் வண்டி வச்சுக்கோங்க 38,000 ரூபாய்க்கு அசன்ட் வச்சுக்கிறாங்க அதுவும் பேப்பர் கரண்ட்ல வச்சிருக்கிறாங்க ஆமா இது டயர் கொஞ்சம் கம்மியா இருக்கும் 38,000 ரூபாய்க்கு வச்சிருக்கிறாங்க அசன்ட்டுங்க 38,000 ரூபாய்க்கு பேப்பர் கரண்ட்ல நீங்க ஸ்கிராப் கூட போடலாம் புக்குக்கு 20,000 ரூபாய் போகும் வண்டிக்கு 20,000 40,000 ரூபாய் போகுங்க நம்ம கம்மியா 2,000 ரூபாய் விச்ச நிக்குது 2,000 ரூபாய் அந்த காரு நான் எடுத்து ஓட்டுனா எப்படின்னு இருக்கும் ஆனா மிடில் கிளாஸ் ஃபேமிலி நான் உள்ளூருக்குள்ள ஒரு 20 கிலோமீட்டர் பஸ் இருக்காதுங்க நான் போன வரணும்னா அவங்களுக்கு ஏத்த வண்டி அது டவுனுக்குள்ள ஓட்ட முடியுமான்றது எனக்கு தெரியாது பட் வில்லேஜ்ல பக்கத்து ஊருக்கு போயிட்டு வரணுங்க ஏதோ பண்ணணும் எனக்கு ஒரு பைக் வாங்குற காசுக்கு வேணும்னா அது எங்கிட்ட இருக்கு குவாலிட்டியா இருக்கு அதுக்குதான் இப்ப கேக்குறேன் அதுதான் முன்ன பின்னதான் இருக்கும் ஆனா குவாலிட்டி முக்கியம் பட்ஜெட்டுக்கு உண்டானது இருக்கு நீங்க பேப்பர் கரண்ட் பண்றதுக்கு அசன்ட்டுக்கு பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் எல்லாம் போனா ஒரு 15,000 வரும்னா நம்ம விக்கிறது 38,000 தானே இதுக்கு மேல என்னன்னா வேணும் அசத்தி விட்டீங்கண்ணே நான் இன்னைக்கு எதிர்பார்க்கவே இல்லை இங்கே உண்மைக்குமே சொன்னேன் நான் வந்து ஒரு யதார்த்தமாக தான் வந்தேன் இன்னைக்கு வந்ததுக்கான பலன் கண்டிப்பாக இருக்குன்னா நம்ம பார்க்குறேன் சப்ஸ்கிரைபருக்காகவும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொன்று வெற்றி சுடருக்காக ஒரு ஆஃபர் கொடுத்து ஆகணும் இல்லைங்களா நம்ம என்னதான் குழுக்கள் பண்ணாலும் வெற்றி சுடர் கஸ்டமர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு சொன்னாலும் கார் ஜோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் காமிச்சாலும் அவங்களுக்கு லோன் போடுற ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம் அடுத்த மாதிரி வரணும் 7,000 8,000 10,000 அந்த மாதிரி கார் தான் அதுவும் நமக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம் சூப்பர்ண்ணே பெரிய ஆஃபரை அள்ளி தெளிச்சிருக்கீங்க கண்டிப்பா நன்றி நன்றி வணக்கம் ரெண்டாவது பாட்டில் கண்டிப்பாக ரெண்டாவது பாட்டில் சிறப்பாக சந்திப்போம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் கண்டிப்பாண்ணா நன்றிண்ணா நன்றிண்ணா என்னங்க நான் சொல்ல வேண்டியது இல்லைங்க எல்லா தகவலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம திருப்பூரில் கார் சோனில் இருக்கக்கூடிய ஆஃபர்களையும் பார்த்துருப்பீங்க கார்களுடைய கலெக்ஷன்ஸையும் ஓரளவுக்கு சொல்லியிருப்பாங்க ப்ரைஸ் லிஸ்ட்டு நான் தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன் அதை பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கிங்க நிச்சயமாக நானும் லைவ் டெமோவில் வீடியோவில் வருவேன் ஸோ நம்ம இந்த சேனலில் நம்மளுடைய வெற்றி சுனர் சேனலில் கார் சோனில் அந்த குழுக்கள் ஆஃபருக்கு லைவாக நம்ம வீடியோ போடுவோம்
ஸோ அதனால இதில் எந்த வித ஒளிவு முறையும் இருக்காது, நேர்மையாக அந்த ஆஃபரை பயன்படுத்திக்கலாம். அவங்களும் நிறைய விதத்தில் நேர்மையாக இந்த விஷயத்தை பண்ணுறாங்க. கண்டிப்பாக ஏங்க, ஒரு 5 கார் 10 கார் வந்து ஒருத்தவங்க திடீர்னு ஒரு 10 பேருக்கு கிடைக்குது அப்படின்னா, ஏதோ ஒரு வகையில் ஒரு 149 ரூபாயில் கிடைக்குது அப்படின்னா, அவங்களுக்கு கிடைக்கையில் அந்த காருக்கான பங்களிப்பில் நம்மளும் இருக்கோம் இல்லைங்க, அதுவும் பெரிய விஷயம் இல்லைங்க. ஸோ அந்த பங்களிப்பில் நம்மளும் கலந்துக்கலாம். உங்களுக்கு கூட இந்த கார் கிடைக்குங்க, கண்டிப்பாக காத்துருங்க, நிச்சயமாக உங்களுக்கு ஒரு கார் கிடைக்கும். இந்த வீடியோக்கு பெரிய லைக் பண்ணி இந்த சின்ன இதயத்தை என்கரேஜ் பண்ணுங்கள். இன்னொரு கார் இன்னொரு இதில் சந்திக்கலாம். பரப்பு, தேங்க்யூ.